தமிழ் சினிமாவில் வந்து ஆல்ரெடி நிறைய லவ் சப்ஜெக்ட் வந்தாச்சு. ஸோ இந்த படம் அதுலேருந்து எப்படி மாறுபட்டிருக்கும், உங்களுடைய கேரக்டர் அதில் எப்படி, உங்கள் டெபியூ மூவி இல்லையா இது, ஸோ உங்கள் கேரக்டர் எப்படி மாறுபட்டிருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி லவ் வந்து ஒரு கிளீஷியான டேர்ம். சினிமா எல்லா படத்துலையும் லவ் இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் வந்து ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள் இந்த படத்தில். ஸோ ட்ரெஸ்ஸிங்லேருந்து மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஒரு நார்மல் காலேஜ் போகிற பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பா, அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அவள் பேசுகிறது எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஓவர் இந்த ஃபிசிக்கல் ரொமான்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ரெண்டு காலேஜில் படிக்கிற பொண்ணு பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் லவ் வந்தால் அவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட ஐ கான்டாக்ட்ஸ் எப்படி இருக்கும், அவங்க பேசுகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப கிளியராக டெபிக் பண்ணியிருக்க ஃபிலிம். ஸோ ஐ திங்க் அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிக் ஸ்டார்ஸ் நடிக்கும் போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து அவங்களால கொடுக்க முடியாது. பட் நாங்கள் டெபியூடன்ஸ்னால எங்ககிட்டருந்து அவ்வளோவா எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்காது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கேரக்டர் இதில் எப்படி த்ரோ அவுட் த மூவி வருமா? லவ் ஃபிலிம்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வரும். ஸோ உங்கள் கேரக்டர் எப்படி, என்ன எவ்வளோ ஸ்ட்ராங் அதில்? ஆக்சுவலாக வந்து என்னோட இன்ட்ரடக்ஷன் படத்தில் வந்து இன்டர்வெல்க்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான். ஸோ செகண்ட் ஹாஃப் தான் என்னோடய கேரக்டருக்கு ஃபுல் இம்பாக்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டோரி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த ஹீரோயின் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தெர் ஆர் 3 other girls ஹூ ஆர் டூயிங் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக எனக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் மெயினான விஷயம் என்னென்னா, எல்லா லவ் ஃபிலிம்லேயும் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் வந்து பசங்க தான் பாடுவாங்க, பசங்களுக்கு தான் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் இருக்கும். இந்த படத்தில் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் இல்லை ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அவங்களோட இமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஃபிலிமில். டெபியூ மூவியே வந்து லவ் சப்ஜெக்டாக இருக்கிறது வந்து எப்படி, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக, ஹவு சேலஞ்ச் இட் வாஸ்? டெபியூ மூவி லவ் ஸ்டோரி தான் பண்ணி ஆகணும். நம்ம என்ன ஆக்ஷன் படமாக பண்ண முடியும்? புது ஹீரோங்க யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். இல்லைனா ரொம்ப வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பண்ணுவாங்க. பட் லவ் ஸ்டோரிங்கும் போது ஸ்கோப் அதிகம், பிகாஸ் ஒரு சாங்ஸு, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், ஹியூமர் எல்லாமே பண்ண முடியும். இதே வேறு ஏதாவது ஒரு படமாக பண்ணிங்கன்னா அந்த கேரக்டராக தான் நீங்கள் இருந்தாகணும். பட் இது வந்து நடிக்கிறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு அண்ட் யூனோ டைலாக் மாடுலேஷன் எல்லாத்துக்குமே ஸ்கோப் அதிகமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இதில் உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும்? என்னோடய கேரக்டர் பேர் கௌஷிக் இந்த படத்தில். அண்ட் கௌஷிக் அப்படிங்கிறது யாருன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு காலேஜ்குள்ளார போங்க, காலேஜ்குள்ளார ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து எந்த பையனை வேணால் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், அந்த பையன் தான் கௌஷிக். சிம்பிள். ஸோ ஏதாவது ஹோம்ஒர்க் அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறதுனால? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த கேரக்டராக இருந்தாலும் வந்து இன்றைக்கி இப்போ உங்களோட மைக்கில் நின்று பேசும்போதே வந்து அந்த அவர் கேமராமேன் என்ன சொன்னார்னா, இந்த அண்டை போவாதீங்க, அந்த போவாதீங்க மாதிரி எந்த கேரக்டராக இருந்தாலும் அதுக்கு பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணி தான் சினிமாவில் வந்தாகணும். ஸோ அதுக்கான ஹோம்ஒர்க் எல்லாமே ரிஹர்சல்ஸாக நாங்கள் பண்ணோம். ஸோ ஆன் த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூதாக போச்சு, ஏன்னா ரிஹர்சல் பண்ணதுனால பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை அவ்வளோதான். மற்றபடி ஒர்க்கெல்லாம் நிறையாவே ஹோம்ஒர்க் பண்ணது தான். லவ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கா? ஸ்டண்ட்டெல்லாம் எங்கள் டான்ஸ் மாஸ்டர் வந்து பாட்டிலே கொண்டு வந்துட்டார். லவ் சப்ஜெக்ட்ன்றனால வந்து மேபி ஃபைட்ஸ் எதுவும் கிடையாது. பட் பாட்டிலே பார்த்தீங்கன்னா பெல்ட் அடிக்கிறதுலேருந்து, குட்டிக்காரன் அடிக்கிறதுலேருந்து, தூக்கி போட்டு உட்காரதுலேருந்து எல்லாமே வந்து பாட்டிலே பண்ணியாச்சு. ஸோ ஒரு அக்ரோபேட்டிக் சாங் இருக்குது சிலு சிலுன்னு சொல்லிட்டு, அந்த சாங் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தா உங்களுக்கே புரியும், ஷோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ உங்கள் டைரக்டர் பேசும்போது சொன்னாங்க பேய் படங்களுக்கு மத்தியில் ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லி, ஸோ அது எப்படி மாறுபடும் அந்த கேரக்டர் வைஸாக இருந்தாலும் சரி, ஸ்டோரி வைஸாக இருந்தாலும் சரி? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜான்லேருந்து இப்போ இந்த மந்த் மே வரலும் பார்த்தீங்கன்னா டார்லிங்லேருந்து, முன்னிலேருந்து, இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆடியோ லான்ச்சே நடந்திருக்கு. பேபி நிறையா பேய் படங்கள் தான் வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நாங்களே வந்து சூர்யா சாருடைய மாஸ் படத்தோடு வரோம், அதுவும் வந்து இட்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரியான த்ரில்லா. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு படங்கள் இருக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறதுக்கு ரீச்சுக்காக அவர் அந்த ஒரு வேர்டிங்ஸ் பிடிச்சது பார்த்திங்கன்னா அது நல்லா ரீச் ஆகிடுச்சு. எல்லாருமே கேட்குறாங்க அண்ட் ஈவன் தியேட்டர்காரங்களாம் கூட கேப்பிட்டாங்க இந்த மாதிரி நல்லாயிருக்கு கேப்ஷனு, யார் பிடிச்சது என்னென்னலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஏஆர் முருகதாஸ் அப்படின்னாலே வந்து ஆக்ஷன் மூவிஸ் தான் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு ஒரு லவ் சப்ஜெக்ட் டிபேட் மூவி பண்ணியிருக்கீங்க, அது எப்படி? அவரோட பழகியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவரும் நிறையா லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணியிருந்தார். பட் என்ன ஒன்று அவர் அதை பண்ணலை, அவர் ஆக்ஷன் படம் பண்ணிட்டார். நான் நிறையா ஆக்ஷன் படம் தான் பண்ணி வச்சிருந்தேன், பட் அது பண்ணக்கூடிய சூழ்நிலை வரல, அதனால் வந்து நான் லவ் சப்ஜெக்ட் பண்ணிட்டேன். இதுதான் உண்மை. முருகதாஸ் சார் படம் பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க? அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால இன்னும் படம் பார்க்கலையே, நான் தேட்டர்லேயே பார்க்குறேன். தேட்டரில் பார்த்தா தான் எனக்கு ஆடியன்ஸ் ஃபீல் வரும்ட்டு அவர் தேட்டரில் பார்க்குறதே வெயிட்டிங், இன்னும் ஒரு படம் பார்க்கல.
படத்தை பற்றி சொல்லுங்க. எதுக்கு இந்த டைட்டில் பேய் படங்களுக்கு மத்தியில் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ ஏதாவது சம்மந்தம் இருக்காப்ப பேய் படத்துக்கு இதுக்கு அப்படின்னா? பேய் படத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஒரு ஒரு ட்ரெண்டில் வந்து ஒரு ஒரு படம் வரும், 10 காமெடி படம் வரும், திடீர்னு ஒரு ஆக்ஷன் படம் வரும், ஒரு 10 ஆக்ஷன் படம் வரும், திடீர்னு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வருங்கிற மாதிரி இப்போ ஒரே பேய் படமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போ டக்குன்னு வந்து என்ன கேப்ஷன் வைக்கலாம் என்னென்ன ஒரு ஐடியா வந்துச்சு. பல பேய் படங்களுக்கு நடுவில் ஒரு காதல் படம்னு வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி சும்மா சிம்பிளாக வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் ஏன் இந்த டயலாக் ரொம்ப நல்லாயிருக்கு, இதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக படத்துக்கு ரொம்ப ரொம்ப ரீச் ஆகும் பப்ளிசிட்டி அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதை அப்படி அந்த கேப்ஷன் அப்படி போட்டுட்ருக்கோம். பேய் படத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏன்னா காதல் வந்து பேய் கிடையாது இல்லை, அதனால் பேய்க்கு இது எது சம்மந்தம் இல்லை. படத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நியூ ஃபேஸ் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன ரீசன்? படத்தில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது. நீங்கள் ஒரு கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொன்னால் இந்த படத்தில் இருக்கிற அவ்வளோ பேருமே நியூ ஹீரோ ஹீரோயின், அதில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, ஆல் டெக்னீஷியன்ஸ், டைரக்டர், தயாரிப்பாளர், ப்ரொடியூசர், கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், நீங்கள் இப்போ பார்க்குற இந்த டிசைன் முதற்கொண்டு எல்லாமே புதுசு. இதில் யாருமே பழைய ஆள் ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது, அத்தனை பேருமே புதுசு. இது இல்லாத கதையும் கண்டிப்பாக கொஞ்சம் புதுசு. லவ் என்றைக்கு புதுசு தானே, அந்த லவ்லேயே வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் என்னவோ, இன்னையோட மைண்ட் செட் என்ன, லவ் இன்றைக்கி என்ன மாதிரி ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாங்க, லவ்னால் ஒருத்தர் ஒருத்தர் தான் லவ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணலன்னா அது வந்து புனிதமானது, காலம் ஃபுல்லாக உனக்காகவே காத்துட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. அது ஒரு ஃபீல், அவ்வளோதான். நீ ஏற்றுக்கலாம், இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஏன்னா அதே மாதிரி வேறு ஒருத்தர் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணி நீ ஏற்றுக்கலாம், அது வேறு ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லவ்ங்கிறது ஒரு ஏஜில் கண்டிப்பாக வரும், ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. லவ் புனிதமானதும் கிடையாது, அது வந்து தவறானதும் கிடையாது, அது ஒரு ஏஜில் வர ஒரு ஃபீல், அவ்வளோதான். இதை தான் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப இயல்பாகவும் சொல்லியிருக்கேன். ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட் பிக்ஸ்.